வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் கோரிக்கையினை ஏற்று ஜனாதிபதி பதவி விலக வேண்டும், சாணக்கியன். ஜனாதிபதி பதவி விலகினாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல முடியாது, அரசாங்கம் விளக்கம். வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சியான அறிவித்தல். யாழ் கந்தரோடையில் புத்தர் சிலை, விரைந்து சென்ற சுமந்திரன். இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சிக்கான 8 காரணங்கள். தங்க பிரியர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் விலையேற்றம், இன்றைய நிலவரம் இது. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்துக்கு எதிராக போராட்டம். இலங்கையின் பல்வேறு இடங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வானிலை சிவப்பு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தங்கத்தின் விலை என்றுமில்லாதவாறு உயர்வடைந்துள்ளதாக தங்க விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வர்த்தகர்கள் கருத்து தெரிவிக்கையில், 22 கரத் தங்கத்தின் விலை 150,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 24 கரத் தங்கத்தின் விலை 160,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கின்றனர். தங்கத்தின் விலை உயர்வுக்கு டாலர் பற்றாக்குறையும் காரணம் எனவும், ரஷ்யா உக்ரைன் யுத்த நிலைமையும் எதிர்பாராத தங்க விலை அதிகரிப்புக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2,000 டாலர் வரை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் கந்தரோடையில் புதிதாக புத்தர் சிலையொன்று அமைக்கப்படுகிறது என அந்த பகுதி இளைஞர்களால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனிடம் முறையிட்டதைத் தொடர்ந்து குறித்த இடத்துக்கு சென்று நிலைமையினை ஆராய்ந்துள்ளார். இன்றைய தினம் குறித்த இடத்துக்கு வள்ளி தெற்கு பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் பிரகாஷ் ஊடக அழைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதுடன் அங்கு நின்றிருந்த பௌத்த மதகுருவிடம் இது தொடர்பில் வினவியிருந்தார். குறித்த சந்திப்பின் போது அதிகளவான இராணுவத்தினர் பிரசன்னமாகியிருந்ததாக அங்கிருந்தவர்களால் அவதானிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினருடன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுகீர்தன் அங்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி நாளைய தினமே பதவியை விட்டு வெளியேறினாலும் நாடு ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல முடியாது, மாறாக ஜனாதிபதி ஒருவரை நாடாளுமன்றம் நியமிக்க முடியும் என்று சுற்றாடல் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் கீழ் கூட எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கலைக்கும் அதிகாரம் அவருக்கு இருக்காது எனவும் மகிந்த அமரவீர தெரிவித்தார். எனவே அதிகார மாற்றம் கோரி கூச்சல் போடுவதில் பயனில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மரணத்தின் பின்னர் தேர்தல் நடத்தப்படவில்லை, ஜனாதிபதி நியமிக்கப்படவில்லை, அதற்கு பதிலாக நாடாளுமன்றம் டி.பி. விஜயதுங்கவுக்கு ஆதரவாக வாக்களித்தது, இதன் பின்னரே அவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சியை பிடிக்க ஒரு காலம் இருக்கிறது, மாறாக ஆட்சியை மாற்றி புதிய ஆட்சியை கைப்பற்றுவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று மகிந்த அமரவீரா தெரிவித்தார். இலங்கையில் தற்காலிகமாக சாரதி அனுமதி பத்திரம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். குறித்த சாரதி அனுமதி பத்திரம் ஒரு வருடத்துக்கு செல்லுபடியாகும் வகையில் வழங்கப்படவுள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சாரதி அனுமதி பத்திரத்தை அச்சிடும் அட்டைகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடே இதற்கு காரணமாகும். நாட்டில் சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் அட்டைகளை விரைவில் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டதன் பின்னர் 3 மாதங்களில் சாரதி அனுமதி பத்திரம் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். 50,000 சாரதி அனுமதி பத்திரத்திற்கான அட்டைகளை கொள்வனவு செய்வதற்கு 6,00,000 யூரோ தேவைப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை குறித்த அட்டைகளை நாட்டில் தயாரிக்கும் நோக்கத்துடன் பல நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் பல்வேறு இடங்களுக்கு வானிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல், தென், சபர்கமோ, மத்திய, உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 18 மாவட்டங்களிலும், குருநாகல் மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களிலும் கடுமையான இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்வதற்கான சிவப்பு எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. இதன்படி திருகோணமலை, பொலன்னறுவை, மட்டக்களப்பு, மாத்தலை, குருநாகல், கண்டி, கேகாலை, நுவரெலியா, கம்பஹா, பதுலை, அம்பாறை, கொழும்பு, முனராகலை, கழுத்துறை, ரத்தினபுரி, காலி, மாத்தறை, ஹம்பாந்தொட்டை உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் மற்றும் அனர்த்தங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது திறந்த வெளிப்பகுதிகளான நெல் வயல்கள், தேயிலை தோட்டங்கள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் திறந்த வெளி நீர்நிலைகள் போன்றவற்றை தவிர்க்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கை ரூபாவின் பெறுமதி வேகமாக வீழ்ச்சியடைந்தமைக்கான காரணங்களை முன்னாள் எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். இது குறித்து முன்னாள் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் ரூபாவின் விரைவான மதிப்பிழப்புக்கான காரணங்களை எம்பி குறிப்பிட்டுள்ளார். 1. மார்ச் விகிதத்தை நீண்ட காலத்துக்கு செயற்கையாக வைத்திருத்தல். 2. இறக்குமதி செலவுக்கும் ஏற்றுமதி வருமானத்துக்கும் இடையே பாரிய இடைவெளி. 3. பணவீக்கத்தை விட குறைவான வட்டி விகிதங்களை பராமரிப்பது. மக்களை சேமிப்பதற்கு பதிலாக நுகர்வு செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறது. 4. பணத்தை அச்சிடுவதன் மூலம் பொருட்களின் தேவையை அதிகரிப்பது. 5. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேவைப்படும் புதிய திட்டங்களை தொடங்குவதன் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் தேவையை அதிகரிப்பது. 6. கொடுப்பனவு இடைவெளிக்கு நிதியளிக்க வெளிநாட்டு கடனை சார்ந்திருந்தால். 7. பேரம் பேசுவது கடினம் என்று சர்வதேச நாணய சந்தையில் அதிகப்படியான வெளிப்பாடு. 8. வெளிநாட்டு கடன்களை உரிய நேரத்தில் திருப்பிச் செலுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் தோல்வி என்பனவையே காரணம் என்று உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தியாவசிய பொருள் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடுகளை கண்டித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா ராகலை மக்குடுக்களை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் நாட்கோழி தொழிலாளர்கள் ஆகியோர் இணைந்து இன்று ராகலை புரூக்சைட் சந்தியில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் தற்போது அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதை சுட்டிக்காட்டியும் உரிய தேர்வினை பெற்றுத்தருமாறும் கோரி இந்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. சுமார் 100 மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதோடு மக்குடுக்களை நகரத்திலிருந்து புரூக்ஷாட் சந்தி வரை எதிர்ப்பு பதாதைகளை ஏந்திய வண்ணம் கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். அதன்பின் அங்கு புரூக்சைட் சந்தியில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். விவசாயம் செய்யும் எங்களுக்கு உர தட்டுப்பாடு நிலவுகிறது. அதிக விலை மற்றும் எரிபொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு, தொடர் மின் விநியோக துண்டிப்பு, அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் மற்றும் தட்டுப்பாடு இவற்றின் காரணமாக மலேக மக்களும் இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏனைய மக்களும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் கருத்து தெரிவித்தனர். சுமார் 1 மணித்தியாலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினரின் தலையீட்டால் கலைந்து சென்றனர். மக்களின் கோரிக்கையினை ஏற்று ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் சாணக்கியன். மக்களின் கோரிக்கையினை ஏற்று அரசியலுக்கு வந்ததாக கூறுகின்ற ஜனாதிபதி மக்களின் கோரிக்கையினை ஏற்று பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை தொடர்பாக காலியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் மிக விசேடமாக சொன்ன விடயங்களை பார்த்தால் தன்னை மக்கள் ஜனாதிபதியாக வருமாறு விடுத்த அழைப்பினை ஏற்றே தான் ஜனாதிபதியாக அரசியலுக்கு வந்ததாக அவர் சொல்லியிருந்தார். அது ஒரு அளவுக்கு தெற்கிலே இந்த மக்கள் அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தமை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஜனாதிபதி மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்கவே அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னால் இன்று மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்கி அவர் பதவி விலகி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். இன்று அனைத்து பிரதேசங்களிலும் கோஹோம் கோட்டா என்று சொல்லும் ஒரு நிலையில் அவர் மக்களினுடைய கருத்தினை கேட்டு அரசியலுக்கு வந்தவர், மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவர் என்று சொன்னால் இன்று மக்கள் என்ன கேட்கிறார்கள் என பார்த்தால் அவரை வீட்டுக்கு செல்லுமாறு கேட்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் அவர் இன்று தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. அதேபோன்று சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியினை பெற்றுக்கொள்ள உள்ளதாக அவர் தன்னுடைய உரையில் தெரிவித்திருந்தார். இதனை நாம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றோம். அத்துடன் அவரால் இந்த நாட்டினை சிறந்த முறையிலேயே நடத்த முடியாது, இந்த நாட்டின் ஜனாதிபதியின் சுவிசமான நோக்கம் என எதுவுமே கிடையாது என்று சாணக்கியன் தெரிவித்துள்ளார்.